Morning students, today we will discuss about next subtopic. What do we breathe out? You know, the previous class we will discuss about what do we breathe in. Okay, so in this topic we will discuss about how do we breathe out. So actually, you know, just to remember one second, you know, what kind of gases we are taking and what kind of gases we are releasing. You know, oxygen, you know, you are taking oxygen from atmosphere and releasing the carbon dioxide. So this is the process of breathing, you know. So this is one of the activity. Take a cylinder and clean test tube or glass bottle. Make a hole in its lid and fix on the bottle. So first order, take a cylinder and clean test tube or glass bottle and make it a hole on the lid. Next, what you do, pour some freshly prepared lime water in the test tube. Nama prepare panna lime water adala oothu. And insert a plastic straw through the hole in the lid in such a way that is a tip in lim water. Next, what we do, ஒரு ஸ்ட்ரா எடுத்து அந்த அந்த ஹோல் வழியாக உள்ளே கொண்டு போகணும். வே தட் இஸ் ஏ டிப் இன் த லிம் வாட்டர், டிப் இன் த லைம் வாட்டர், அந்த சுண்ணாம்பு நீரில் படுற மாதிரி கொண்டு போகணும். நவ் ப்ளோ ஜென்டில் த்ரூ த ஸ்ட்ரா எ ஃபியூ டைம்ஸ் லைக் த ஏர் பபிள்ஸ். ஓகேவா, அதை வச்சு ஊதும் போது வாட் வில் கம், சம் த ஏர் பபிள்ஸ் கம் அவுட். யூனோ, இஸ் தேர் ஏ சேஞ்ச் இன் த அப்பியரன்ஸ் ஆஃப் லைம் வாட்டர்? எஸ். கேன் யூ எக்ஸ்பிளைன் த சேஞ்ச் ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட் யூ லேர்ன் இன் திஸ் சாப்டர் 6? ஸோ வி ஆர் அவேர் தட் ஏர் வி இன்ஹேல் ஆர் எக்ஸ்கேல் இன் ஏ மிக்சர் ஆஃப் கேஸ். யூனோ, இன்ஹேல் அண்ட் எக்ஸ்கேல். ஸோ இன்ஹேல் மீன்ஸ் அந்த கேஸை, ஆக்சிஜன் கேஸை எடுத்துக்கிறது. எக்ஸ்கேல் மீன்ஸ் த ரிலீஸிங் தட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ தட் இஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்கேல். வாட் வி எக்ஸ்கேல்? ஸோ வாட் டூ வி எக்ஸ்கேல்? ஸோ வாட் கைண்ட் ஆஃப் கேஸஸ் வி வில் எக்ஸ்கேல்? ஸோ லைக் த கார்பன் டை ஆக்சைடு. டூ வி எக்ஸ்கேல் ஓன்லி கார்பன் டை ஆக்சைடு ஆர் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ் அலாங் வித் இட்? யூ மஸ்ட் ஹேவ் ஆல்சோ அப்சர்வ் தட் இஃப் யூ ஆர் எக்ஸ்கேல் ஆன் எ மிரர் a film on the moisture appearance in surface, from where do the droplet comes? So during the exhale process we are releasing that carbon dioxide. Okay, we are releasing the carbon dioxide, so that is very important. And you must also observe that you are exhale on a mirror, a film of moisture appearance on its surface. From where do we this droplet come? ஒரு கண்ணாடி சர்ஃபேஸில் போய் நம்ம எக்ஸ்கேல் பண்ணும் போது அதில் மாய்ஸ்டர், சம் ட்ராப்லெட் மாய்ஸ்டர் இட் டெபாசிட்டட் ஆன் த மிரர். ஸோ வேர் டு தீஸ் ட்ராப்லெட் கம்ஸ்? அண்ட் ஸோ திட் பாக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் ஆர் எக்ஸ்கேல் ஏர். இன்ஹேல் அண்ட் எக்ஸ்கேல் ஏர். ஸோ த லங்ஸ் இஸ் எ சென்டர் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். வித்தவுட் லங்ஸ் வி கான்ட் ப்ரீத். ஸோ பிகாஸ் த லங்ஸ் இஸ் எ சென்டர் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். ஸோ டூரிங் த எக்ஸ்கேல் டைம் த வாட் கைண்ட் ஆஃப் கேஸஸ் வி ஆர் கெட் இட் ஃப்ரம் அட்மாஸ்பியர்? ஆக்சிஜன். ஸோ டூரிங் த எக்ஸ்கேல் ப்ரோசன் we are getting that 21% of oxygen in atmosphere, 21% of oxygen in atmosphere and 0.04% of carbon dioxide. Okay, so during that inhale time, during the inhale process, the 21% of oxygen we are getting and 0.04% carbon dioxide. And during the exhale process la pathina, we are getting that ஏர். ஓகேவா, இந்த எக்ஸ்கேல் ப்ராசஸில் நம்ம கேஸை வந்து வெளியிடுறது எவ்வளோ வெளியிடுறோன்னா, த 16.4% ஆக்சிஜன் அண்ட் 4.4% கார்பன் டை ஆக்சைடு.
ஓகேவா? ஸோ இதில் எங்கேருந்து நடக்குதுன்னா ஃப்ரம் த லங்ஸ், ஃப்ரம் த லங்ஸ். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே த பர்சன்டேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டூரிங் த இன்ஹேல் டைம் அண்ட் டூரிங் த எக்ஸ்ஹேல் டைம் அண்ட் ப்ரீத்திங் இன் அதர் அனிமல்ஸ். ஸோ த நவ் வி வில் டிஸ்கஸ் தட் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், யூ நோ ஹவ் யூஆர் ப்ரீத் அண்ட் ஹவ் யூஆர் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். ஸோ நவ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த ப்ரீத்திங் இன் அதர் அனிமல்ஸ். You know, the breathing process is very important for all living organisms. So that's why we are called that living things. Animals such as elephant, lion, cows, goat, frog, lizard, snake, birds have lungs in the chest cavity like the human beings. So all the living organisms, you know, particularly the animals and the human beings having the chest. Where will present the lungs? The lungs is present the chest cavity. How do other organisms breathe? So மற்ற ஆர்கான்ஸ் எப்படி ப்ரீத் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் காக்ரோச், த ஃபஸ்ட் ஒன் காக்ரோச், சி த ஃபிகர் காக்ரோச். The cockroach has a small opening on the side of its body. So the cockroach has a small opening on the side of the body. Other insects also have a similar opening. So all the organisms, all that organism has that lungs, the uses of that breathing purpose. Okay. These opening are called is a spiracles. Okay, this opening is called as a spiracles. Insect have a network of air tubes is called trachea. So this is very important. The trachea means what? The insect category, all the insect have the network of air tube on the body kulla, the air tube and the pinni kaanapadum. Okay, what the network of air tube is called trachea for gas exchange. So what are the main role of the trachea for exchange of gases? Oxygen rich air rushes through the spiracles into the trachea tube, diffuses into the body tissue and reaches every cells of the body. Okay, the oxygen rich air rushes through the spiracles. So adan vali enna podu oxygen pogudu into the tracheal tube. அந்த ஸ்பைரக்கல்ஸ் வழியாக ஆக்சிஜன் போய் எங்கே போய் சேருதுன்னா த ட்ரக்கியல் டியூப்பில் சேருது. அங்கே சேர்ந்த உடனே டிஃபியூஷன் இன் டு த பாடி டிஷ்யூ. டிஃபியூஷ் மீன்ஸ் வாட்? ஊடுருவது. எங்கே ஊடுருவது? த பாடி டிஷ்யூக்குள்ளே போய் ஊடுருவது அண்ட் ரீச்சஸ் எவரி செல் ஆஃப் த பாடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் போய் அது என்ன ஆகுது? ரீச் ஆகுது. ஓகே. The similarly, a carbon dioxide from the cells goes into the tracheal tube and moves out through the spiracle. So, எந்த வழியில் ஆக்சிஜன் வருதோ அதே வழியாக என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் ஆகுது. ஓகே. ஸோ தீஸ் ஏர் டியூப்ஸ் ஆர் ட்ரக்கியா ஆர் ஃபவுண்ட் ஓன்லி இன்செக்ட் அண்ட் நாட் இன் எனி அதர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ட்ரக்கியல் டியூப் இஸ் ப்ரெசன்ட் ஓன்லி இன் தட் இன்செக்ட் கேட்டகரி ஓன்லி. ஓகே, நாட் ப்ரெசன்ட் இன் அதர் ஆர்கானிசம் ஆர் அதர் அனிமல்ஸ். ஓகே, அண்ட்லைன் திஸ் வேர்ட். தீஸ் ஏர் டியூப் ஆர் ட்ரக்கியா ஆர் ஃபவுண்ட் ஓன்லி இன் இன்செக்ட் அண்ட் நாட் இன் எனி அதர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் நாட் இன் எனி அதர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே. And next one, earthworm. So already we will discuss now the previous class, you know, the earthworm breathe through the skin. Earthworm எதை மூலிமா சுவாசிக்கும் அப்படின்னா அதோட ஸ்கின் மூலிமா தான் சுவாசிக்கும். The skin of an earthworm feels moist and slimy on touching. Gases can easily pass through them. So அந்த எட்வாமுக்கு ஸ்கின் மூலியமாக தான் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ அந்த ஸ்கின் மூலியமாக தான் கேசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகே. த்ரூ ஃப்ராக் ஹாவ் எ பேர் ஆஃப் லங்ஸ் லைக் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ த ஃப்ராக் எப்படி இருக்குன்னா, த ஃப்ராக் ஹாவ் எ பேர் ஆஃப்
lungs like human being. They can also breathe through the skin, which is moist and slippery. Okay, frog எதன் மூலமா சுவாசிக்க அப்படினா, they can also breathe through their skin, which is moist and slippery. Okay, thank you students.